பண்டு பின்னோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடி மாண்புடை சர்க்குறவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே. பழனி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளில் அருளிய அற்புதமான இந்த பாடலோடு மக்கள் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிற புத்தம் புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தன் கவசம் என்கிற பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பித்தனின் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், யாருக்காக இருந்தாலும், 90 வயசு கிழவனாக இருந்தாலும், 30 வயசு சின்ன பையனாக இருந்தாலும், 20 வயசு சின்ன பையனாக இருந்தாலும், காலன் வரான்னா ஒரு பயம் இருக்கும், இறந்துடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா யாருக்கும் வந்து வாழறதான் பிடிக்குமே தவிர சாகிறதுக்கு யாருக்கும் பிடிக்காது. யாருக்காவது உடம்பு முடியலன்னா நம்ம பார்த்துப்போம், நமக்கு பிபி செக் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கா, சுகர் மாத்திரை சுகர் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். நம்ம அப்படி வந்து உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம செத்துட்டா பரவாயில்ல போல் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் சரிப்பா சாவறியா அப்படின்னு கேட்டால் யாருமே என்ன சொல்லுவாங்க, சாவறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, அதுதான் நம்ம ஆசையே, அப்படி தான் நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். அப்படி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்து ஒரு குழந்தை ஓடி போய் சிவபெருமானை கட்டி பிடிக்குது, காலன் வந்து அந்த பிள்ளையை கொல்ல போகிறாரு, ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, சுவாமிகிட்ட போய் பயந்து போய் கட்டி பிடிக்குது. அந்த குழந்தை கட்டி பிடிச்சதுனால கடவுள் என்ன பண்ணார், அந்த குழந்தையை காப்பாற்றி காலன் வந்து அவருடைய வேலையை தடுத்தார். அதற்கு பிறகு யமன் வந்து பல யாகங்கள் செய்து சிவபெருமானை பூஜித்து அது திரும்ப அந்த யம பதவியை வாங்கினார் அப்படிங்கிறது வரலாறு. நான் மார்க்கண்டேயனுடைய கதையை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, கடவுளை கொண்டு போய் நம்ம கும்பிட்டோம்னா நம்மளை வந்து இறப்புலேருந்து காப்பாற்றிடுவார் கடவுள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுது. அப்போ ஒரு இறக்குறோம் அப்படின்னு நினைக்கிறதே எல்லாருக்கும் ஒரு பயமாக இருக்கும், யாரும் சாகக்கூடாதுன்ற எண்ணத்தை நமக்குள்ளே எப்போதுமே வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்கு நம்முடைய அருணகிரிநாதர் வழி சொல்கிறார். சாகாமல் இருக்கணுமா, காலனை பார்த்து பயப்படாமல் இருக்கணுமா, காலன் அணுகாமல் காத்திடுவான் கந்தன் என்கிற அந்த தலைப்பில் ஒரு பாட்டை கந்தரண ஊதியிலே நம்முடைய அருணகிரிநாதர் எழுதியிருக்கார். ஏன்னா யாருக்கும் சாகணும்னு எதிர்ப்பு கிடையாது, காலா நின்று காலால் உதைப்பேன் என்று நம்முடைய கவிஞர் பாடினார். அப்படி எல்லாருக்குமே வந்து இறப்பின் மீது பயம், காலன் மீது பயம், யமனின் மீது பயம். சும்மா சாதாரணமாக வண்டி எடுத்து கிளம்பும் போதே யமகண்டமாக இருக்கா, ஆஹா வேண்டாம், சைக்கிள் எடுத்து கிளம்பும் போதே நம்ம பயப்படுவோம். அப்படி எல்லாருக்கும் இறப்புங்கிறனா பயம் இருக்குது. அந்த இறப்பு வராமல் தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கந்தர் அனுபூதியிலே நம்முடைய அருணகிரிநாத பெருமான் சொல்லுகிறார். கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய், தார்மார்ப வளரி தலாரி எனும் சூர்மார்ப உடைய தொடுவேலவனி என்று ஒரு பாடலை தருகிறார். கார்மாமிசை காலன் வரில் எருமை வாகனத்தின் மீது ஏறி யமன் வந்து எழுத்தாப்பில் வரான்னா, இதோப்பா இந்த பையனை பிடிக்க போகிறேன், அவனுக்கு 87 வயசு ஆகுது, அவன் 87 வருஷமாக இந்த உலகத்திலேருந்து என்ன சாதித்தான், அவனை பிடிக்கிறதுக்காக நான் வரேன்னு யமன் வந்து எருமை வாகனத்தின் மேலே ஏறி வந்தான்னா, கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய், அவன் எருமை வாகனத்தின் மேலே ஏறி வந்து என்னை கொல்ல வந்தான்னா, நீ மயில் வாகனத்தின் மேலே ஏறி வந்து என்னை காப்பாற்ற நிற்கணும் முருகா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு உரிமைக்காக முருகப்பெருமான் மீது வைத்திருக்கிற பக்தியின் காரணமாக முருகப்பெருமான் நமக்காக ஓடி வருவான் என்கிற நம்பிக்கையை ஊட்டுகிற விதமாக இந்த பாடலை நம்முடைய அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய், தார் மார்ப வளாரி தலாரி எனும் சூர்மார்ப மடிய தொடு வேலவனி என்று குறிப்பிடுகிறார். தார்மா வளரி தலாரி எனும் சூர்மார்பா மடிய தொடு வேலவனி என்று குறிப்பிடுகிறார். அதாவது இந்திரனுக்கு எதிரானவன் என்பது பொருள். இந்திரனுக்கு யார் எதிரி அப்படின்னா சூரபத்மன்தான். இந்திரனுக்கு எதிரானவன் என்பதனாலே சூரபத்மனை அழித்தார் முருகப்பெருமான். ஆக சூரபத்மனை அழிப்பது என்பது தேவர்களை காப்பதற்கு, அதனால தான் முருகப்பெருமானுக்கு தேவர்கள் சேனாபதியே போற்றி அப்படின்னு பேர்.
ஆகையினாலே தான் முருகப்பெருமானுக்கு இந்திரனுடைய மகளாக இருக்கிற தெய்வ யானையை திருமணம் செய்து வைத்தார்கள். தேவர்களுக்கு மகளாக பிறந்தவள் என்பதனாலே தெய்வ யானை. முருகப்பெருமான் தேவர்களுக்காகவே என்ன பண்ணா, இந்திரனுக்காகவே என்ன பண்ணா, சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணான். ஆக முருகப்பெருமான் தனக்கு வேண்டியவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற பொழுது யமனையே வந்தாலுமே கூட தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலுக்கு உரியவன் என்பதனாலே உங்களுக்கு யமபயம் ஏற்பட்டால், தனக்கு உயிர் பயம் ஏற்பட்டால் நீங்கள் பாட வேண்டியது இந்த பாடலை தான். கார்மாமிசை காலன்வரில் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய், தார் மார்வ வளாரி தலாரி எனும் சுர்மாமடிய தொடுவேலவனே என்கிற இந்த பதிகத்தை நீங்கள் பாடினீர்களானால் உங்களுக்கு யமபயம் நீங்கும், வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி, ஆரிடன் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொற்குடம் வாழ்க செவ்வேலேரியமங்கை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடிகாரெல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமொழி மேகலினாலே நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.